பேர் எஸ்மெஸ்தி. நான் வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டீச்சர்ஸ் தான். எங்களுக்கு வந்து கொரோனா நேரத்திலே வந்து வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா எங்க அப்பா வந்து கூலி வேலை பாக்குறாங்க, எங்க அம்மா வந்து பஞ்சு மில்ல வேலை பாக்குறாங்க. எங்க குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எங்க அம்மா வந்து எங்களை படிக்க வச்சாங்க. எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல் நாள் வந்து சார் வந்து நீங்க வந்து 180 மார்க்னா அந்த 180 அதை உங்க மூளையில வந்து கோலம் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதை படிச்சிருக்கோமோ அதை நினைச்சு பார்க்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு மறக்காம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அதே மாதிரி வந்து எக்ஸாம் எழுத போகையில வந்து சார் சொன்னதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். அதனால தான் நான் இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் சொல்லி கொடுத்த டீச்சருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம். பிள்ளைகளும் கஷ்டப்பட்டுச்சு, அதுவும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு முடிச்சு படிச்சு நைட்டு தூங்கலாம், 12-1 மணி ஆகும் தூங்குறதுலாம், உட்காந்து அவ்வளவு நேரம் படிக்குங்க. என்னம்மா தூங்குற ஏட்டா அம்மா படிக்கிறம்மா சொல்லு. 3 மணிக்கு அலாரத்தை வச்சு எழுந்திரிச்சு உட்காந்து படிக்கும், திடீர்னு எழுந்திரிக்கும் பார்த்தா எழுந்திரிச்சு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் படித்து கஷ்டப்பட்டு படிச்சிச்சு, படித்தனாலதான் உங்களை விட்டு படித்தேன். அது மாதிரி நீங்களும் படித்து நல்லா வீட்டோட குடும்ப கஷ்டத்தை நினச்சா எல்லாருமே நல்லா வந்துடலாம். அது மாதிரி பெற்றவங்க நினைங்க நினச்சின்னா நல்லா படிக்கலாம் எல்லாருக்கும்.